வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ஸ்பைசியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மசாலா ஆனியன் மிளகாய் பஜ்ஜி எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் வாங்க. இந்த பஜ்ஜிக்கு தேவையான அளவு கடலை மாவு எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் வந்து நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கலருக்காக 1/4 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். பஜ்ஜிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். காரம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்ன ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து திருப்பதியில் நான் சாப்பிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது, அதே டேஸ்ட் எனக்கு கிடச்சிது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப காரம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த மிளகாயில் வந்து உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பஜ்ஜி போடுங்க, இல்லாட்டா வந்து நல்லா காரமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கையிலேயே நல்லா வந்து அடித்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் 4 மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ஒரு கீரல் ஒன்று போட்டுட்டு உள்ளே இருக்க விதையை, உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாம்னா விதையை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் அப்படி தான் போட போகிறேன். இந்த பஜ்ஜி நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது வந்து நம்ம இந்த மசாலாலாம் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி 4 மிளகாயிலையும் நான் ஒரு கீரல் போட்டுட்டேன். ஸோ 1 மிளகாய் மட்டும் ரொம்ப பெருசாக இருந்ததால் அது 2 நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம டைரெக்டாக மாவில் டிப் பண்ணி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து நான் சோடா மாவுலாம் ஆட் பண்ணலை. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ நம்ம அரிசி மாவு இதில் ஆட் பண்ணதால் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியான ஒரு பஜ்ஜி நமக்கு கிடைக்கும். நார்மலாக வந்து பஜ்ஜினாலே நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுவும் மிளகாய் பஜ்ஜினா வந்து கண்டிப்பாக வந்து அதுக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மிளகாய் பஜ்ஜியில் இன்னும் கொஞ்சம் நம்ம சுவையை ஆட் பண்ணும்போது ரொம்ப அற்புதமாக வந்தது, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பஜ்ஜி ரெடியானதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் நம்ம வந்து இதில் இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணுவோம். நான் இப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது தெரியல, சாப்பிட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்பைசினஸ் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லும்போது, ஸோ காரம் உங்களுக்கு ரொம்ப வேண்டாம் அப்படின்னா உள்ளே இருக்க விதையை நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதே ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம சாப் பண்ண வெங்காயம் எடுத்துக்கலாம். அதில் அது கூட வந்து கொஞ்சமாக நான் காஷ்மீரி மிளகாய் தான், காஷ்மீரி மிளகாய் வந்து ரொம்பவே காரம் இருக்காது இல்லையா, அதனால் நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன், பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு 1/2 லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இதை தனியாக நம்ம ரெடி பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பொரிச்சு வச்ச இந்த பஜ்ஜியை வந்து மறுபடியும் ஒரு நடுவில் வந்து ஒரு கீரல் போட்டுட்டு அது உள்ளே நம்ம இந்த மசாலாவை நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா மிளகாயிலையும் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் சுவையை கூட்டுற ஒரு விஷயம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா வந்து கொஞ்சமாக மிக்சர். ஸோ மிக்சரை வந்து நம்ம இது மேலே தூவி விட்டு அதோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அந்த அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு புளிப்பு, காரம், அப்புறம் அந்த மொறுமொறு தன்மை, நம்ம இந்த மிளகாயிலே வந்து அரிசி மாவு போட்டதால் அந்த ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும். ஸோ இந்த மிக்சரை நம்ம ஆட் பண்ணும்போது இன்னமும் வந்து ரொம்ப சுவையை கூட்டும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் சரண்யா. நன்றி, வணக்கம்.